ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், என் வீட்டுக்காருக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. பாருங்கள் எப்படி எப்படி ஜுரம் அடிக்கிறது, அப்படி கூட தலை வலிக்குது, ரொம்ப தலை வலிக்குது. அப்புறமா குளிருது ரொம்ப. இப்போ வந்து மெடிசன் வாங்கியிருக்காங்க, மெடிசன் வாங்கி சாப்பிட்டுட்டு பார்த்துருக்காங்க. குளிருது, ஓவராக குளிருது. அப்புறமா தலை வலிக்குது ரொம்ப, அதுக்கு தான் பார்த்துருக்காங்க. ரொம்ப நாளாகிச்சு வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் இப்படிதான் ஃபேமிலியில் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக போதேன்னு. அதே பாப்பாக்கு ஃபஸ்ட் உடம்பு சரியில்லை, அப்புறம் பையன்க்கு, இப்போது ஹஸ்பண்ட்க்கு உடம்பு சரியில்லை. அப்படி மாற்றி மாற்றி அப்படி ஏதாவது, அதுக்கு தான் ரொம்ப வீடியோ எல்லாம் போடலை. சீக்கிரமாக நான் போடுவேன் வீடியோ, பாருங்கள் அப்படி பார்த்துருக்காங்க. இப்போ நாளைக்கு வேறு அவங்களுக்கு டியூட்டி இருக்குது, டியூட்டி போவாங்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க இது டியூட்டிக்காக. அவன் இப்போது எவ்வளோ ஜோரம் அடிக்குதுன்னா எப்படி போகிறது, ஜோரம்னா ஜோரம் அப்படியே என்ன, தலை ரொம்ப வலிக்குது. தலை ரொம்ப வலிக்குதுன்னா இப்படி டிரைவிங் பண்ணலாம் முடியாது ரொம்பலாம். கண்ணு அப்படியே கண்ணில் தண்ணி ஊற்றுது அப்படியே வலியில். நான் தான் வேணா சொன்னேன், வேணா போகாதீங்க அப்படியே சொன்னேன். அவங்க சரி நான் சொல்லிட்டேன், சரி பார்க்கல நைட்டு கொஞ்சம் நல்லாயிருக்குன்னா நான் போவேன், இல்லை நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். சார் உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவேன். அதே தான் நான் சொன்னேன், சொல்கிறேங்க. ஏன்னா நம்ம கிட்டே இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப தூரம் போவாங்க, மூணு நாள் டியூட்டி இருக்கே சொன்னாங்க. மூணு நாள் அங்கே இங்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்காங்க, தலைவலியில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க நாம் பார்த்துருக்கோம். அங்கே யாருமே இல்லாமல் அவங்களே எவ்வளோ சுற்றுவாங்க, நான் எப்படி டிரைவிங் எல்லாம் பண்ணுவாங்க. அது எதாவது நான் வேணாம் சொன்னால் வேணாம் போகாதீங்க அப்படி சொன்னேன். சரி இப்போ மாத்திரை போட்டுட்டு தூங்கியிருக்காங்க, பார்க்கல சாயந்தரம்னா சரி ஆயிடுச்சு, என்ன போவாங்க, இல்லைன்னா வேணாம் அங்கே போய். அங்கே இங்கே நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம ஏதாவது நம்ம பார்த்துக்கலாமா, ஜோரம் அடிக்கிறது என்னாவதுன்னா நம்ம அதை அவங்களும் அங்கே போய் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ தலை வலிக்கும் என்னவோ நம்ம பார்க்க முடியாமல் எல்லோரும் வீட்டில் கூட நல்லா இருக்க முடியாது. என்னாவது என்னென்னா சும்மா சும்மா கூட ஃபோன் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களே டிரைவிங் பண்ணுவாங்க ஏதாவது. அதுக்கே வேணாம் சொல்லிட்டேன், நான் இங்கே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, வேணாம் நான் டியூட்டி வரல சார், எனக்கு ஓட முடியல அப்படின்னு சொல்கிறேங்க. சரி சொன்னாங்க, சரி சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. என்ன ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே காதுக்கிட்டே ரொம்ப வீங்க போயிடுச்சு, பெருசாக வீங்கி போய் அந்த ஜோரம் வந்துச்சு. அப்புறமா மாத்திரை வாங்கி போனாங்கன்னா அந்த வலி இல்லைன்னு, தலை ரொம்ப வலிக்குது, அப்புறமா ஜோரம் ரொம்ப அடிக்குது, அப்படி தான் ஆகுது. எதுக்காக அப்படி ஆகுது நம்மளுக்கெல்லாம் தெரில. பாருங்கள் பார்த்துருக்காங்க, இப்படி பாப்பா பாருங்கள் பார்க்குது. சின்ன ப்ளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நைட் ஆயிடுச்சு, ரொம்ப ப்ளாக்லாம் எடுக்கலை, நைட் ஆயிடுச்சு ரொம்ப. எப்போ பார் தலை வலிக்குது, எனக்கு கொஞ்சம் இது பண்ணி விட சொல்லுன்னாங்க. அதே சரி கொஞ்சம் தைலம், அப்புறமா இந்த வீக்ஸ், அது எல்லாம் கோல்டுக்காக அவருக்கு சொல்லிவிட்டு வீக்ஸ் எல்லாம் தாடிட்டு இருந்தேன்.